Hi students, welcome to NEET Top Tricks. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து 92.5% கவர்மெண்ட் காலேஜஸ்க்குரிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்க போறோம். நேத்து நீட் ரிசல்ட் வந்ததுனால இன்னைக்கு வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்குறோம் நம்ம. வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாப் ட்ரிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போறக்கூடிய வீடியோல உங்களை வந்து ரீச் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து 92.5% கவர்மெண்ட் காலேஜஸ்க்குரிய கட் ஆஃப், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், 7.5% கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் வந்து டுமாரோ நான் வந்து அப்லோட் பண்றேன், அது வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அக்ராஸ் கேட்டகரி எவ்வளவு கட் ஆஃப் வந்து 2022 இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத மோஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம். ஓசி கேட்டகரிங்கிறது வந்து 30% கோட்டா, 30% சீட் வரும். 100 சீட் இருக்குன்னா அக்ராஸ் 100 சீட் இருக்கு அப்படின்னா 30 சீட் ஓசி போயிடும். பிசிக்கு வந்து 26.5%, ஓகேவா? பிசிஎம்க்கு 3.5%, இது மொத்தமா சேர்த்தாதான் என்னது 30% வரும், ஓகேவா? அப்ப இது ஒரு 30% போறது 30-60 சீட் போயிடுச்சு நூல. எம்பிசிக்கு மொத்தம் 20 சீட், ஓகேவா? 20 சீட்னா இதுல எத்தனை போச்சு, 20 போயிடுச்சுன்னா எத்தனை, 80 போச்சு, ஓகேவா? இப்ப பர்சன்டேஜ், ஓகேவா? எஸ்சிக்கு வந்து மொத்தம் 15%, ஓகேவா? எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%, ஓகேவா? இந்த படிதான் நம்மளுக்கு வந்து சீட்டு ஒதுக்குறாங்க. அப்ப ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஓகேவா? இப்ப நம்மளுக்கு 2021ல தேர்ட் ரவுண்ட் வரையும் உள்ள கடைசி கட் ஆஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா 586 சீட் கிடைச்சிருக்கு. பட் இந்த இயர் வந்து நீட் கொஸ்டின் பேப்பர்ல வந்து லென்தி கொஸ்டின் இருந்ததுனாலையும் அதனாலையும் கட் ஆஃபும் அக்ராஸ் இந்தியா, ஆல் இந்தியா லெவலையும் டிக்ரீஸ் ஆகியிருக்கு, ஓகேவா? அப்ப வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு கட் ஆஃபும் வந்து மோரார்லஸ் 5 or 10 marks வந்து லெஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப 2021ல ஓசிக்கு 586 சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இயர் வந்து 575 இருந்து 580 நம்ம எதிர்பார்க்கணும் ஓசி கேட்டகரி, ஓகேவா? பிசிக்கு வந்து 539 கிடைச்சிருக்கு, பட் இந்த இயர் வந்து 530 இருந்து 535 வந்து எதிர்பார்க்கலாம், ஓகேவா? பிசிஎம்க்கு 519 கிடைச்சிருக்கு, பிசிஎம்க்கு 510 இருந்து 515 சீட்டு எதிர்பார்க்கலாம். மூணு ரவுண்டுக்குமே நான் சேர்த்து சொல்றேன், ஓகேவா? எம்பிசிக்கு 509 கிடைச்சிருக்கு, அப்ப கிட்டத்தட்ட 503 இருந்து 507 வரையும் சீட்டு எதிர்பார்க்கலாம், ஓகேவா? எஸ்சிக்கு 430 சீட்டு கிடைச்சிருக்கு, 420-425 சீட்டு கிடைக்க இந்த வருடம் வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏக்கு வந்து 363 கிடைச்சிருக்கு, பட் இந்த இயர் வந்து 355 இருந்து 360-58 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? எஸ்டிக்கு வந்து 317 கிடைச்சிருக்கு இந்த தடவை, 300 இருந்து 315 வரையுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் இல்ல, மொத்தம் ரவுண்டு முடிஞ்சு நம்மளுக்கு நீட் மார்க் வரும்போது இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கவர்மெண்ட் காலேஜ் இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 530 இருந்து 535 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிசியில சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 510 இருந்து 550 இருந்துச்சுன்னா பிசிஎம் வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 503 இருந்து 507 இருந்துச்சுன்னா எம்பிசிக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 420 இருந்து 425 இருந்துச்சுன்னா எஸ்சி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 355 இருந்து 358 இருந்துச்சுன்னா எஸ்சிஏக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 300 இருந்து 315 இருந்துச்சுன்னா எஸ்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? இந்த மார்க்கு கூட உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, மோர் டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் டாப் ட்ரிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.